அப்படி இதுதான் ஒரு சோலையினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் என்று கூறுவார். நேச்சுரல் வாட்டர் பியூரிஃபையர் என்று கூறுவார். அங்கே இருக்க ஹெவி வைரஸ் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை சுத்தமான தண்ணியை மாற்றி கொடுக்கும். இந்த உலகத்தில் பூமியில் தோன்றிய முதல் தாவர இனங்களில் இதுவும் ஒன்று என ஆரஞ்சு கண்டுபிடித்திருக்கார்கள். ஒரு சின்ன மஞ்சக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த பூ, அது வந்து நேரம் மென்னோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நாக்கெல்லாம் மரத்து போயிடும். அது ஒரு நேச்சுரல் அனாசிட்டிக் என்று கூறுவார்கள். நமக்கு பயன்படணுங்கிற அவசியம் இல்லை, இயற்கைக்கு பயன்படணும். அப்படியே இதை டீகாம்போஸ் பண்ணி கார்பனை மாற்றி எருவை மாற்றி பூமிக்கு போட்டுரும். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சாப்பிடலை, இது வந்து ஒரு தடவை ரத்தம் குடிச்சதுன்னா 6 மாதம் உயிர் வாழும். இவங்க கெனோப்பி கவரும் போது இதெல்லாம் வேகமாக வளர்ந்துடும், இல்லைன்னா மெதுவாக தான் வளருவாங்க. இந்த காடுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாகத்தான் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஒரு சிறுத்தை புலியினுடைய வாழிடம், அதனுடைய டெரிட்டரி இது இடம் தான். இந்த பையன் மரத்தை அவர் களையை பிடிச்சி நிற்கும்போது இந்த எருமை என்ன பண்ணுதாமா, ஒரு 20 மீட்டர் ஆக போகும், அங்கேருந்து ஓடி வந்து இந்த மரத்தை முட்டும். பிடிச்சி இந்த களை உடஞ்சி நேராக இந்த எருமைக்கு முன்னால் விழுந்துட்டான். ஃபயர் பிரிகேடு என்று கூறுவார்கள், தீயணைப்பு படை. அதாவது காட்டில் இது போன்ற மரங்கள், ஒரு செடி பார்க்குறோம் பாருங்கள், இது ஒரு அற்புதமான மூலிகை செடி. ஒரு 3 மாதம் இது 20 வருஷம் இவ்வளோதான் வளரும். நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பகுதி, இது எங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு பகுதி என்று சொல்ல வேண்டும். இங்குள்ள அனைத்து அந்நிய செடிகள் எல்லாம் அகற்றி ஒரு காடு உருவாகுதை எங்கள் கண்முன்னாலே பார்த்த ஒரு அனுபவம் இருக்கிறது. முதலில் இதெல்லாம் அந்நிய செடிகள், சீகை போன்ற மரங்கள் எல்லாம் நிரம்பி இருந்தது. இப்பொழுது ஒரு மினி காடு உருவாகி இருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு காட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்நிய செடிகளை எல்லாம் விலக்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளூர் மரங்கள் தானாகவே உயிர் பெற்று எழுந்துவிடும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அனுபவ படிப்பாக காணப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரம் ரோடோடென்ட்ரான் நீலகிரிக்கம் என்று கூறுவார்கள். இந்த ரோடோடென்ட்ரான் என்பது ஒரு காட்டினுடைய ஒரு ஃபயர் பிரிகேடு என்று கூறுவார்கள், தீயணைப்பு படை. அதாவது காட்டில் இது போன்ற மரங்கள் எங்கே காட்டினுடைய அந்த ஃப்ரிஞ்ச் ஏரியா என்று சொல்லக்கூடிய ஓரப்பகுதியில் மட்டும் வளரக்கூடியது. இது காடு ஒரு வேளை காட்டு தீ பிடிக்கும்பொழுது இதிலிருந்து ஒரு வெளியே தீவினால் விழக்கூடிய ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் வந்து அந்த தீயை அணைத்துவிடும். அந்த வகையிலே காட்டினுடைய தீ அணைப்பு தயாரென்று இந்த மரத்தை கூறுவார்கள். இதனுடைய மலர்கள் மிக சிவப்பாக மிக அற்புதமாக இருக்கும். அந்த காலத்தில் உள்ளூரில் இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் அவங்களுடைய குல தெய்வமான எத்தையம்மன் கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த பூக்களை எடுத்து தங்களுடைய வெள்ளை தலைப்பாகையில் சிவப்பு கலரை எடுத்து போனதாக பல பதிவுகள் உண்டு. அந்த வகையிலே மற்றொரு வகையிலான அந்த லிங்காய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சைவர்கள், இது போன்ற வெள்ளை மலர்கள், இதனுடைய வெள்ளை மலர்களுக்கு அந்த வெள்ளை மலர்களை வந்து தங்களுடைய பூஜைக்கு பயன்படுத்துவார்கள். அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் சொல்லவும் மாட்டார்கள். அந்த வகையிலே அதுவும் ரொம்ப பாதுகாப்பான பத்திரமான இடத்தில் இருக்கிறது. ரோடோடென்ட்ரான் துவக்க இங்கே தான் நம்முடைய சோலை இங்கே துவங்குகிறது. நாங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்ற இந்த சோலையினுடைய 4 கார்னர்லேயும் 4 போர்டு வேலி போட்டு 4 போர்டு வச்சோம். 25 வருடம் கழிந்து விட்டது. இந்த போர்டு வச்சு இந்த போர்டு தான் எங்களுடைய நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு காட்டினுள் நுழைந்து விட்டோம். பாருங்கள் காடு, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்டு வெளியே இருந்து வருவதற்கு வெளியே கொஞ்சம் வெப்பமாக இருந்தது. உள்ளே வரும்போது ஒரு குளிர்ச்சி நாம் உணர்கிறோம். இந்த குளிர்ச்சி எதனால் சொல்லணும்னா மைக்ரோ கிளைமேட்டும்பாங்க. இந்த காடுகள் வந்து என்ன பண்ணும், இந்த காட்டினுடைய மைக்ரோ கிளைமேட்டை அது வந்து பண்ணும். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கக்கூடிய இங்கே ஒரு செடி பார்க்குறோம் பாருங்கள், இது ஒரு அற்புதமான மூலிகை செடி, புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. இதனை வந்து ருஃபஸ் ஃபோலியா என்று கூறுவார்கள். இதனுடைய உண்மையான தொழில் முறையிலே இந்த செடி ஒரு கிலோ இலைக்கு அந்த வகையில் இது ஒரு முக்கியமான செடி. இந்த மாதிரி பல மூலிகை செடிகள் உள்ளன. இந்த காடுகள் வந்து காட்டு மரங்கள் ரொம்ப உயரம் வளர, கற்பூர மரங்களை போகிற வளராது,
ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் உயரத்தில் வளர்ந்து இருபுறமும் இப்படி இந்த கெனோப்பி என்று கூறுவார் நிழல் குடை, இந்த நிழல் குடை இப்படி மூடிக்கொள்ளும். அப்பொழுது காடு ஒரு இருட்டாக தெரியும். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அது போன்ற ஒரு காடு தான். இதில் இந்த சூரிய ஒளி வந்து 2% சூரிய ஒளி மட்டுமே உள்ளே வரும். இந்த சூரிய ஒளியை வைத்து கொண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இளம் செடிகள் எல்லாம் வளர்வதற்கு வாய்ப்பு. அவைகளுக்கு ரொம்ப குறைந்த உணவு கிடைக்கிறதுனால தான் மெதுவாக வளரும். இதோ இந்த செடி இருக்கு இல்லைங்களா, இந்த செடிக்கு என்ன வயசு இருக்கு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செடிக்கு ஒரு 3 மாதம். இது 20 வருஷம் இவ்வளோ தான் வளரும். 20 வருடத்திற்கு இப்படி தான் வளரும். 20 வருஷம் இதெல்லாம் வந்து 25 வருஷம் ஆயிருக்கும் வச்சுங்களா. இவ்வளோ தான் வளரும். இப்படி மெதுவாகத்தான் வளரும். இந்த காட்டினுடைய மரங்களினுடைய தன்மையே அதுதான். இதில் வந்து என்ன பண்ணுன்னா, என்ன இதுக்கு கிடைக்கக்கூடிய 2% அந்த விளை உணவை வச்சுட்டு தான் இதுங்கெல்லாம் வளரும். குறிப்பிட்ட அளவு வந்தோடனே கெனோப்பி மூடிக்கொள்ளும். இதில் 3 தலைமுறைகள் இருக்கின்றன. தாத்தா, அப்பா, பிள்ளைகள். தாத்தா வளர்ந்து பெரிய மலமாக வந்து எல்லாத்துக்கும் நிழல் கொடுத்து போட்டிருப்பார். ஒரு தாத்தா விழும்பொழுது அடுத்த அப்பாக்கள் வந்து அந்த இடத்தை பார்க்கணும், அதுக்குள்ளே குழந்தைகள் வளருவார்கள். இது ஒரு சுழற்சி. இந்த இயற்கையிலேயே இப்படி ஒரு சுழற்சி. இங்கே பாருங்க, மேலே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு ஹோல்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரும், இப்படி வந்தால் சன்லைட் உள்ளே வரும். சன்லைட் உள்ளே வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் வேகமாக வளரும் சரிங்களா. ரெண்டாவது, இப்படி இந்த பெரிய மரம் விழும்போது இந்த கெனோப்பி காலி ஆகும்போது புயல் காற்று காலத்தில் காற்று உள்ளே வந்து இருக்கிற மரத்தையும் தள்ளி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு இயற்கை நிகழ்ச்சி. ஒவ்வொரு வகையாக இது வந்து கொண்டே இருப்பார்கள். அங்கே ஒரு ஓடை போய்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓடையில் தான் தண்ணீர் உருவாகி கொண்டே இருப்பது, போய்கொண்டே இருக்கிறது. ஒரு 2 கிலோமீட்டர் வந்த பக்கம் உள்ள இதனுடைய மற்ற எல்லையில் ஒரு நீர் இருப்பதற்கான ஆதாரமே இல்லை. அங்கே உருவாக்கக்கூடிய இந்த தண்ணீர் தான் நீங்கள் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னோட பக்கம் சாம்பிள். அதனுடைய நாம் இங்கே பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு சாலை வந்து, இது வந்து ரோடு கிடையாதுங்க, இது வந்து ஹார்ஸ் பிரிடில் என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரர்கள் நடந்து வரமாட்டார்கள், அவர் குதிரையில் தான் வருவார்கள். அந்த குதிரையை வருவதற்காக இந்த பாதையை இங்கே இவ்வளோ தூரம் அமைத்திருக்கார்கள். அவங்க முடிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த சாலை இன்னும் அந்த ரோடு கிளியர்கான கவர் ஆகலை பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆனால் கூட இன்னும் இந்த பகுதியெல்லாம் இன்னும் இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்குது. காடு அளவுக்கு வளரவில்லை. ஆக இங்கே இருக்கக்கூடிய இதுவல்ல மிக மெதுவான வளர்ச்சியை கொண்டு போய் இந்த ஹார்ஸ் பிரிடில் வழியாகத்தான் விலங்குகள் நடமாடும். இப்போது மனுஷன் நடந்தால் அந்த இடத்துல புல் கூட வளராத பார்த்தீங்களா. இது ஒரு ஃபுட்பாத், மனிதர்கள் நடந்ததுனால தான் இந்த பகுதியில் இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பாதை உருவாகி இருக்கிறது. இந்த பக்கம் இடது பக்கம் பார்க்கும் போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்வாம்ப் என்று கூறுவார்கள். நீங்கள் ஸ்வாம்ப்பு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்வாம்ப் ஈக்கோ சிஸ்டம்ங்கிறது இந்த ஃபாரஸ்ட் ஈக்கோ சிஸ்டத்தை விட கொஞ்சம் வித்தியாசமானது. அது தனி ஈக்கோ சிஸ்டம்னு கூறுவார்கள். நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த காடுகள் நாங்கள் தாரி வெள்ளம் கிடையாது என்னோடா தோக சார். வறட்சி காலத்தில் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஆங்காங்கே இது போன்ற செயற்கை தண்ணீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. நோடிமா அச்சரி. மே ஊதடத இதுலேயும் காடு எம்மைக்கு வந்து வந்தாத்து வசகத்தா.
நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருப்பது ஸ்வாம்ப் என்று கூறுவார்கள். சோலை காடுகள் நாம் அங்கே பார்ப்பது போல முட்டை கோசுகளை அடுக்கி வைத்தது, ஒன்று மேல் ஒன்று அடுக்கி வைத்தது போல காணப்படும். இதுதான் ஒரு சோலையினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் என்று கூறுவார்கள். இது நாம் இங்கே பார்க்கக்கூடிய வலதுபுறம் பார்க்கக்கூடிய இந்த காடுகள் எவ்வளவு மழை பெய்தாலும் 75% மழை நீரை அப்படியே வாங்கி இந்த மண் உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ, அதாவது ஸ்வாம்ப் சிஸ்டம். இந்த ஸ்வாம்ப் வந்து எல்லாம் ஸ்பாஞ்சு என்ன பண்ணும், நம்ம ஸ்பாஞ்சு தண்ணி உறிஞ்சி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இது என்ன பண்ணும், இந்த மண் வந்து தண்ணி அப்படியே உறிஞ்சி வச்சுக்கோ 75% மழை நீர். அந்த மழை நீர் அங்கங்கே அங்கங்கே என்னாயிருன்னா அப்படியே இருக்கும், ஊற்று தண்ணியில் அங்கங்கே ஸ்ப்ரிங்னு சொல்லுங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடும். அந்த தண்ணீரெல்லாம் தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்வாம்ப், இந்த ஸ்வாம்ப்புங்கிற இந்த இடத்துல தண்ணீர் அக்யூமுலேட் ஆகுது. நாம் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்வாம்ப்பு, வெளியே பார்த்தா வெறும் புல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் ஒரு அடி வரைக்கும் கால் உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு இந்த ஸ்வாம்ப் ஈக்கோ சிஸ்டம் இருக்கும். இந்த ஈக்கோ சிஸ்டம் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்க இந்த ஒரே ஒரு ஸ்வாம்ப்பு 5000 மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது, ஒரு 10 கிராமங்களுக்கு ஒரே குடிநீர் ஆதாரமாக இன்றும் செயல்பட்டுருக்கிறது. நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஒரு செடி அறுவடை செய்யப்பட்டுள்ளது யாரோ, இது வந்து சயாத்திக்கா என்று கூறுவார்கள். இது வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர், இயற்கையை வந்து தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்காக நேச்சுரல் வாட்டர் பியூரிஃபையர்னு கூறுவார்கள். அங்கே இருக்க ஹெவி வைரஸ் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை சுத்தமான தண்ணியை மாற்றி கொடுக்கும். அந்த வகையில் இயற்கையினுடைய வாட்டர் பியூரிஃபையர் தான் இந்த செடிகள். சயாத்திக்கா, சயாத்திக்கா பொட்டானிக்கல் நேமு சயாத்திக்கா என்று கூறுவார்கள். இந்த ஸ்வாம்ப் வந்து ஒரு ஃபாரஸ்டினுடைய ஜீனோம் மேப் என்று கூறுவார்கள். இதுக்குள்ளே ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஒரு போர்வெல் மாதிரி போட்டு அங்கே இருக்கிற வைரஸ் அங்கே இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் செக் பண்ணும்போது 100,000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே என்னென்ன வகையான தாவர இனங்கள் இருந்திருக்குங்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். 250 ஏக்கர் பரப்புள்ள ஒரு மிகச்சிறிய சாலை தான். அந்த சோலையிலே ஒரு 4 ஸ்வாம்புகள், இது போன்ற 4 ஸ்வாம்புகள் இருக்கின்றன. இது வந்து நாம் இங்கே பார்க்கக்கூடிய அந்த பெரணி என்று கூறுவார்கள். இந்த பெரணி வந்து இதை வந்து இது மரப்பெரணி, இதே போல் காணப்படும் மரப்பெரணி. மரப்பெரணி அங்கே தெரியுது பாருங்க, நல்லா இருக்குது பாருங்கள், அதுவும் அந்த மூலையில் தெரியுது பாருங்கள், அந்த ஃபோக்கஸ் பாருங்கள், அந்த மரப்பெரணி. அதை வந்து உள்ளூர் மக்கள் தாவை என்று கூறுவார்கள். அது வந்து 40 அடி உயரம் வரை வளரக்கூடியது. அதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பூமியில் தோன்றிய முதல் தாவர இனங்களில் இதுவும் ஒன்று என அறிஞ்சு கண்டுபிடித்திருக்கார்கள். இதனுடைய முதல் தாவரம் இது, அதனுடைய ஃபாசில் என்று சொல்லுவார்கள். அதனுடைய இது வந்து பாறை மேலே விழுந்து பாறை மேல் மண் மூடியதுனால அதனுடைய இதை வச்சு அதனுடைய வயது வந்து 320 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தாவரம் என்று அந்த தாவரத்தை கூறுவார்கள். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த பகுதியும் ஒவ்வொரு இலை தழையும் இந்த தண்ணீரை தேக்கி வைப்பதற்காகவே இயற்கை வடிவமைத்துள்ளது என்று கூறலாம். சரிங்களா, இங்கே காட்டினுள் நிறைய உங்களுக்கு மூலிகை செடிகள் உள்ளன. மஞ்சள் கலரில் இருக்கும் ஒரு சின்ன மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த பூ, அது வந்து ஒரு மீடியோ அது நான் வருவர்களை கொடுப்பது வழக்கம். வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் மென்னோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நாக்கெல்லாம் மரத்து போயிடும். அது ஒரு நேச்சுரல் அனாசிட்டிக் என்று கூறுவார்கள். பழங்குடியினர்கள் பல்வலி வந்தால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, இதனுடைய நாளை எடுத்து அப்படியே வாயில் போட்டு அரைச்சிட்டாங்கன்னா பல்வலியில் கப்புன்னு நின்றும். அந்த மருந்து இங்கே நம்ம அவசரத்துக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இது சிக்காடா என்று கூறுவார்கள். அந்த சிக்காடா என்ற சிறிய பூச்சி, இந்த பூச்சி இப்போ ஒலி எழுப்புகிறது. இந்த பூச்சி இருந்து இந்த ஒலி இருந்தால் இந்த காடு நல்ல காடு என்று அதற்கு பொருள். அதாவது இந்த இது பூச்சி வந்து என்ன பண்ணுவோம்னா, இது ஒரு மேட்டிங் கால் என்று கூறுவார்கள். தன்னுடைய இணைக்காக ஒரு சிறிய சத்தத்தை எடுப்போம். மாலை வேளைகளில் கூட்டமாக தவிழ்க்கும். ஒரு பக்கம் ஒரு கூட்டம் எழுப்பும்பொழுது அது எதிரொலியாக மற்றொரு பக்கத்திலிருந்து இன்னொரு குரூப் இது ரிட்டனாக இப்போ எடுக்கும்பொழுது இது ஒரு மீட்டிங் கால். அவைகளை இனப்பெருக இனக்கவர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இதுதான் சொல்வார்கள். இது ஃபோக்கஸ் முடியும்னா
நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அங்கே எந்த விதமான நீருக்கு ஆதாரம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த 100 மீட்டருக்குள் இந்த இடத்தில் தண்ணீர் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இந்த இடம். இங்கே பாருங்கள், தண்ணி இந்த தண்ணி இப்போ பெய்யறதில்லை, வருஷம் முழுவதும் இதே அளவு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் இவ்வளோதான் வரும், மழை பெய்யலன்னா கூட இதே தான் வந்துட்டுருக்கும். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டில் உள்ள ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் தண்ணீரை தேக்கி வைப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளதுன என்பது தான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அருகில். இல்லைப்பா அத்திர அழுதிரோகப்படா, இது இல்லதுக்கா அதை சுடுத்துணும். காட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது ஏதோ ஊட்டி கார்டனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது. இங்கே வந்து எந்த நேரத்தில் எந்த அபாயம் வேணால் வரலாம். நாங்கள் எங்கள் வாட்ச் டாக் கமிட்டி மெம்பர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மற்றும் எங்களுடைய ஹாலிடேஸ் எப்போ வருதோ எப்போ டைம் கிடைக்குதோ வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு பேட்ரோலிங் மேற்கொள்ளும். இந்த பேட்ரோலிங் மேற்கொள்ளும் பொழுது எங்கெங்கே ஏதாவது காட்டுக்குள்ளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குதா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து வனத்துறைகள் சொல்லி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம். அந்த வகையில் எங்களுடைய வேலை அந்த ஒரு வேலையாக இருந்தது. முதலெல்லாம் இங்கெல்லாம் ஏகப்பட்டவர்கள் விறகு வெட்டுக்கொண்டு விறகுக்காக வந்து மக்கள் கூடியிருப்பார்கள். நாங்கள் காலையில் 6-8 மணிக்கு வந்து அவங்களெல்லாம் விறகெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டு ஒரு ஈவு இறுக்கமற்றவர்களாகத்தான் இருந்தோம். வேறு வழி இல்லை, காட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் அப்படி தான் செய்தாக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த காடு அந்த மாதிரி ஒரு காடு, விறகு கற்பூர மரங்களோ சீகை மர காடுகளோ போல வேகமாக வளரக்கூடிய காடுகள் இல்லை, இது உள்ளூர் மரங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்படி நம்ம ஊரில் இந்த கோகோ கோலா வந்து உள்ளூர்லேருந்து காலி கோடான போய் கோலி சோடா எல்லாம் காணாமல் போனதோ, அதுபோல் இந்த அந்நிய மரங்களெல்லாம் ஆங்கிலேயர்கள் முதல்ல நீலகிரிக்கு வந்த உடனே அவங்க செய்த முதல் காரியம் 400 வகையான தாவர இனங்களை இந்த நீலகிரி மாவட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் தான் கற்பூர மரம், விறகு தேவைக்காகத்தான் கற்பூர மரம் சீகை மரம் இதில் கொண்டு வந்தாங்க. நிறைய வெஜிடேபிள்ஸ்க்காக ஆங்கில காய்கறிகள் பீட்ரூட்டு பக்கோஸு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன ஆகி போச்சு, இப்போது இந்த ஒண்டை வந்த பிடாரி இங்கே ஊர் பிடாரி விரட்டின மாதிரி நம்ம உள்ளூர் தாவர இனங்கள் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் ஓடி போய் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அவைகள் தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்கு அந்த அண்டாவில். அதுதான் நாங்கள் இந்த ஒரு காட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் யூஸோடு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்நிய நாட்டு கலைச்செடி சின்ன கலைச்செடிகள்லாம் வரும், அதையெல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அது அப்படியே மெதுவாக சின்ன ஷூட்ஸ் வரும், அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நாங்களே அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் வந்திருக்கு. ஆமாம், இதெல்லாம் சராசரியாக 25 ஆண்டு காலம் இருக்கும். இது தீப்பெட்டி செடி என்று கூறுவார்கள். இதை நான் அந்த காலத்தில் தீப்பெட்டிக்காக தீக்குச்சிக்காக இந்த மரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மைசூரிக்கம் ஏதோ ஒரு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. 25 வருஷமாக இவ்வளோதான் வளர்ந்துருக்கு. இவ்வளோதான் வளருது. இதோட பயன் இருக்குமா? ஏன்னா பயன், அதாவது என்ன பயனுக்கு, இயற்கை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு பயன் இருக்கும். நமக்கு பயன்படணுங்கிற அவசியம் இல்லை, இயற்கைக்கு பயன்படணும் இல்லைங்களா. இயற்கை வந்து பாருங்கள், இந்த WWW-ம்பாங்க, அதாவது வுட் வைடு வெர்புங்க வெப்பும்பாங்க. இந்த காட்டுக்குள்ளார உள்ளே இருக்கிற பூமிக்கு அடியில் இருக்கிற பூஞ்சைகள் ஃபங்கஸ் இருக்குது பாருங்கள், இது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் ஒரு WWW மாதிரி ஒரு நெட்ஒர்க் பண்ணும் உலக அளவில். இது என்ன பண்ணும், காட்டில் ஏதாவது ஒரு மரமோ செடியோ உணவு இல்லாமல் வாடுது எல்லாம் அதுக்கு அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இந்த ஃபங்கஸ் வந்து அதுக்கு வந்து உணவை தேடி கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காட்டில் இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்குதான் செய்யுது. எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது.
நமக்கு தெரியலையேங்கிறதுனால அதை வந்து செல்ல விறகு வெட்டக்கூடிய மக்களுக்கு இந்த மரத்தை பார்த்தா விறகு மாதிரி இருக்குமே அப்படின்னு தான் தோணுமே ஒழிய இதனுடைய ஃபங்கஸ் என்ன இதனுடைய பலன் என்ன அந்த வகையெல்லாம் தெரியுமா. நானே கூட இப்படியே ஒரு நாள் நடந்து வரும்போது ஒரு சின்ன அபூர்வமான பூஞ்சை ஃபங்கஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன், ப்ளூ கலர் ஃபங்கஸ். அது வந்து நல்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, 21 தடவை தான் பார்த்தேன். அதையும் எடுத்து பொட்டானிக்கல் இதில் சர்வேயில் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் எப்படி அந்த ஒரு சின்ன ப்ளூ ஃபங்கஸ் இப்படி வந்துச்சு, அது இங்கே இந்தியாவிலேயே இல்லையாம்மா. அந்த ப்ளூ ஃபங்கஸ் வந்து அங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்குதுன்னு சொல்லி கூட அது சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு குச்சி எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், டீகம்போசிங். காடு தன்னைத்தானே ஒரு எந்த மரம் கிளை விழுந்தாலும் பூரா தானே வந்து இந்த ஃபங்கஸ் பாருங்கள் அப்படியே இதை டீகாம்போஸ் பண்ணி கார்பனை மாற்றி எருவை மாற்றி பூமிக்கு போட்டுருவோம். எதுவுமே வேஸ்ட் பண்ண தானாகவே இதாயிரு. இங்கே யார் எருவு காட்டுக்கு யார் எருவு போடுவா, இயற்கை தானே வளர்ந்தாகணும். இந்த ஒரு இலை இருக்குது பாருங்கள், இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சாப்பிடல இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குங்களா, ஒன்றாகாது ஒன்றாகாது, பயப்படாமல் சாப்பிடுங்க. சார் கா பல் கடிச்சு பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கு, என்ன ஃபீல் பண்ணுவது, காரமாக இருக்குதா? சரியான காரம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, பெப்பரு குருமிளகினுடைய மூதாதை. இங்கிருந்தா கொண்டு போய் தான் நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கே போனாங்க. இது பெப்பர் வந்து சர்வசாதாரணமாக இங்கே வளரக்கூடிய மரம் இருக்குது. காட்டு குருமிளகு நல்லா காரசாரமாக இருக்கும் பார்த்தீங்களா. சரி, ஆமாம், காது இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு, அந்த லவங்க பட்டை கிராம்பு இல்லைங்களா, அதுவும் கூட இங்கே எங்கேயோ இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு தெரியாமே ஏகப்பட்ட செடிகள் மாதிரிலாம் இருக்குது. இது இன்னும் எத்தனை சோலை இருக்குங்க, இது மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது நீலகிரியினுடைய அடிப்படை சூழலே என்னான்னு கேட்டிங்கன்னா சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் தான். அதாவது மரம் பூவர் ரெண்டு பக்கம் மலை இருக்கு இல்லைங்களா, மலை பூரா கிராஸ் இருக்கும், கிராஸ் லேண்ட் இருக்கும். அது ரெண்டும் சேர்ற இடத்துல இந்த முட்டைக்கோஸ் அடிக்க வச்ச மாதிரி ஒரு சின்ன சோலை மாதிரி இருக்கும், காடு இருக்கும். அதுக்கு பேர் பாக்கெட் சோலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் நீலகிரியினுடைய அடிப்படை இது. இப்போது நம்ம காடு எப்படி வந்து இந்த காடுகள் எப்படி தண்ணீரை தேக்கி வைக்குதோ அதே மாதிரி இந்த கிராஸ் லேண்ட் இருக்குது பாருங்கள், இந்த புல்வெளிகள் என்ன பண்ணுன்னா மழை இல்லாத காலத்தில் காற்றுலேருந்து ஈரப்பதத்தை எடுத்து நமக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஆமாம், காற்றுலேருந்து ஈரத்தை எடுத்து தண்ணி கொடுக்கும். நீங்கள் முக்குர்த்தி நேஷ்னல் பார்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, சும்மா 20-30 கிலோமீட்டருக்கு அப்படியே புல்வெளிகளாக தான் இருக்கும். அந்த புல்வெளியில் நீங்கள் என்ன பண்ண, அப்படியே தண்ணி ஓடிட்டே இருக்கும், 0% பொல்யூட்டடும்பாங்க. சுத்தமாக அங்கே எந்த விதமான பொல்யூஷனே இல்லை, அள்ளி குடிக்கலாம் அந்த தண்ணீரை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம். இதெல்லாம் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராஸ் லேண்ட் இஸ் ஏ வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த சீகை மரம் இருக்குது போகிற அக்கேஷியான்னு சொல்லுவாங்க வச்சுங்களா. அந்த அக்கேஷியா வந்து எங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட விதைகள். அதை இங்கே கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொண்டாந்து ஒரு ஹெலி இங்கே கொண்டாந்து தூவி விட்டாங்க. அது எதுக்கு நீலகிரி கொண்டாந்தாங்கன்னா, இந்த நீலகிரியில் பாருங்கள் பாருங்கள் என் கையில் இருக்குது பாருங்கள் அட்டை லீச்சஸ். இது வந்து ஒரு தடவை ரத்தம் குடிச்சதுன்னா 6 மாதம் உயிர் வாழும் வச்சுங்களா, 6 மாதம் வாழ்ந்துடும் வச்சுங்களா. ஒரே ஒரு தடவை நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் இங்கே வர்ற எங்களுடைய இவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், இங்கே இங்கே வருவாங்க இல்லைங்களா, அட்டை இது அட்டை பாருங்க போக மாட்டேங்குது. ஸ்பெஷல் பிளட்டு உங்களுக்கு இல்லை இல்லை, அது தெரியும் நம்ம ஆளும் தெரியும், அப்பவும் போக மாட்டேங்குது. ரொம்ப பிடிச்சிச்சு, ரத்தம் குடிக்கல இன்னும், ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த அட்டை ஒட்டிக்குதுங்கிறீங்களா, அட்டை விட்டு போகவே மாட்டேங்குது போச்சு பார்த்தீங்களா. இந்த அட்டை வந்து இப்போ முதல்ல இந்த அட்டை இருந்தால் காடு நல்ல காடு, நல்ல வளமான காடுன்னு அர்த்தம். இது ஒரு தடவை ரத்தம் குடிச்சதுன்னா இது வந்து என்ன பண்ணும், 6 மாதம் உயிர் வாழும். இது நம்ம கடித்த உடனே நமக்கு வலியும் தெரியாது. அது ரத்தத்தை என்ன பண்ணோம்னா ஒரு டயாசின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிடும். அந்த கெமிக்கல் உள்ளே போன உடனே நம்ம ரத்தம் உறையாது, ரத்தம் உறையாமல் ரத்தம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, 6 மணி நேரம் ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கும். ஒரு வேளை இங்கே கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, 6 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உறையாது, வலியும் தெரியாது, அதே வந்துட்டுருக்கும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது வயிறு ரொம்ப ரத்தம் குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணி தானாகவே கீழே விழுந்துடும், கீழே விழுந்தால் அப்புறம் அப்படியே 6 மாதம் உயிர் வாழ்ந்துடும். அப்போது இந்த வந்து சில மழை, இப்போ மழைக்காலங்கிறதுனால இங்கே அட்டைகள் நிறைய இருக்குது, மற்ற நேரத்துலலாம் இங்கே அட்டை முதல்
ஆமாம் ஆமாம் மழை தான் அதாவது அட்டை உயிரினங்கள் வந்து எங்கே எப்படி வாழும்னு அவங்களுக்கு சர்வைவல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தன்னை உயிர் வாழ்வதற்காக என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லா வேலையும் பண்ணுது அதுங்க ஆச்சுங்களா. இயற்கை ரொம்ப அற்புதமானது, இயற்கையை பற்றி தேடி துருவி துருவி தேடுறான் நமக்கு அப்படியே கடல் மாதிரி வந்து எல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து கொட்டும். அட்டை அது வந்து அப்படியேனா இருக்கிற மாதிரி சயின்டிஃபிக்கலாக ஒன்றும் ப்ரூஃப் இல்லை, அது அதனுடைய தேவைக்கு ரத்தத்தை எடுத்து குடிச்சிக்குது அவ்வளோதான் ஆச்சுங்களா. அது நம்மகிட்ட இருக்க கெட்டத்தை குடிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க விட்டு ரீல் அதெல்லாம் ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது ஆச்சுங்களா. சினிமா கூட எடுத்தாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுல எந்த விதமான அறிவியல் பூர்வமான எந்த விதமான. இப்போ இந்த சோலை காடுகள் இந்த பகுதி நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நம்ம இங்கே வந்து மூன்று இது மூன்று தாவரங்க மூன்று வகையான மரங்கள் சொன்னேன், தாத்தா அப்பா பேர பிள்ளைங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல நம்ம தாத்தாங்கள்லாம் இருக்கிறாங்க, தாத்தாங்க இருக்கிற இவங்கெல்லாம் தாத்தாங்க, இவங்கெல்லாம் ஒரு 700-800 வருஷம் வயசானவங்க, 800 இயர்ஸ் ஈஸிலி ஆச்சுங்களா. இவங்க வந்து என்ன இருக்குது, இப்போ இந்த தாத்தாங்கெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் விழுவாங்க, விழுகும்போது அப்பா அங்கே ரெடியாக இருக்கிறாங்க, அங்கே போய் அந்த கெனப்பி கவர் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து இந்த பேர பிள்ளைங்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆமாம் இவங்க 25 வருஷமாக மெதுவாக வளர்ந்துட்டுருக்காங்க இல்லைங்களா. இவங்க கெனப்பி கவர் ஆகும்போது இதெல்லாம் வேகமாக வளர்ந்துடும், இல்லைன்னா மெதுவாக தான் வளருவாங்க. நான் தான் சொல்லுவாங்க இங்கே இந்த இடம் காடு வந்து பாருங்கள் அந்த திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது மண்ணும் மணி நீரும் மலையும் அணிநிழல் காடும் உடைத்து அரண்ணும்பாங்க. ஒரு நாட்டுக்கு நல்லதுன்னு கேட்டால் மண் ஃபெர்டைல் டாப் சாயில், மணி நீர் கிளியர் கிறிஸ்டல் வாட்டர், அப்புறம் மலை, அப்புறம் இந்த அணிநிழல் காடு. இதுதான் இந்த அணிநிழல் காடு ஆச்சுங்களா. ஒரு கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்க பாருங்கள். இந்த இடத்துல இருக்க காடுகள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி காடுகள் எங்கே இருக்கோ அந்த நாடு தான் நல்ல வளமான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த இடம் வந்து ஒரு டிப்பிக்கல். நாங்கள் எல்லா போதும் இங்கே வருவோம், நாங்கள் எல்லாம் மாணவர்களெல்லாம் வரும்போது உள்ளே கூட்டிகிட்டு போய் நடு காட்டுக்குள்ளே உட்காந்து அவங்களுக்கு ஒரு சின்ன இப்போ இது கொடுப்போம், என்னது அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்போம். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காரணும். சைலண்ட்டாக உட்காரும்போது நீங்களே இருந்து பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்து பாருங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன எத்தனை வகையான சத்தம் கேட்டுச்சு? எக்கச்சக்கமான சவுண்டு கேட்குது. எக்கச்சக்கம்னு சொல்ல முடியாது, நீங்கள் கேட்குது ஒன்று வந்து ஆறு ஓடுற சத்தம் கேட்டிருக்கோம், இல்லைன்னா 1-2 பறவைகள் இருக்கும், மற்றபடி அப்சல்யூட் சைலன்ஸ். நாங்கள் சொல்லுவோம் இந்த காடு உங்களோட பேசிச்சு, அதனுடைய மொழியில் பேசிச்சு. காடு என்ன சொல்லிச்சுன்னா, என்னுடைய மௌன மொழி புரியாதவர்களுக்கு உலகில் எந்த மொழியும் புரியாது ஆச்சுங்களா. இயற்கையினுடைய ஒரே லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஆஃப் நேச்சர் இஸ் சைலன்ஸ் இல்லைங்களா. இந்த சைலன்ஸை தான் நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து கொட்டுறோம். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைலன்ஸை கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு இது ஆச்சுங்களா. ஆஹா வந்து நேற்று அது ஏனாரா நாங்கள் ஓசி கட்டி செய்துவா இல்லையா, அது இல்லை எத்தி விட்டு கொடுத்தான் அதுவும் மீறி இல்லையாலும் வந்து கதை கட்சி நட்டுறான்னு எத்தனை ஒயின் தட்டுறான் தட்டண்டால் வேற கஷ்டம். எங்க ஏய் மேவுதுலேயே எங்கள் பெட்ரோலிங் பண்ணியும் பொறுத்தேன். அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க குதிரையில் வந்து இங்கே தான் அங்கே அவங்க குதிரைகள் எல்லாம் குளிப்பாட்டுவாங்களாம்மா. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்துருக்குது சரிங்களா, குதிரை குளிப்பாங்க. இங்கே மேலே நம்ம பார்க்குற இந்த இடத்துக்கு மேலே ஒரு பங்களா இருக்குது, நான் சொன்னேன் ஒரு லெஜெண்டரி பங்களா, 1905 வருஷம் பெர்லின் புரூக் கட்டின பங்களா இன்றைக்கும் இருக்குது. அந்த பங்களா இன்றைக்கி ஒரு யாரோ ஒரு பாம்பைக்காரன் வச்சுருக்கா அப்படி. அவங்க வந்து இங்கே வந்து தங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு வெள்ளைக்காரன் இங்கே வந்து அவங்களுடைய நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு முடிஞ்சோடனே அதே குதிரையிலேயே போயிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஜேம்ஸ் கசின்னு சொல்லக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கவிஞர் இந்த சோலைக்கு வந்து தங்கியிருந்திருக்கிறாரு. தங்கி இதை பற்றி பெரிய ஒரு 1.5 மணத்துக்கு பெரிய கவிதையே எழுதி வச்சுருக்காரு, சோலா தோலார்னு சொல்லி என்னென்னமோ எழுதி வச்சுருக்காரு. அப்புறம் பறவையல் நிபுணர் சாலிம் அலி வந்து இந்த சோலாவில் இருக்க பக்கத்தில் இந்த பங்களா ஒன்று இருக்குது அங்கே தங்கி 3 மாதம் இங்கே தங்கியிருந்து இங்கே என்னென்ன பறவைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கிறாரு. இங்கே பார்த்து வெளியே பார்த்து தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் பூமிக்கு அடியில்
ஒரு 100-150 ஊத்துக்கள் இருக்குது. பூமி கடியில் தண்ணி ஓடிட்டுருக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இப்போ கீழே அங்கே தான் அந்த ஸ்ட்ரீம் ஓடிட்டுருக்கு, ஆறு இதெல்லாம் அங்கே போய் ஜாயின் ஆகிக்கும். இந்த ஏரியா மட்டுமே நல்ல ஒரு தண்ணிக்கான ஒரு இடம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பூமி கடியிலேயே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அது. அப்புறம் இந்த பங்களா அழிவு பங்களா தெரியும் தோறாத புறாத இல்லிதார் வளர்ச்சி தோற இல்லை இல்லை கேமரா தேவையில்ல, நான் இது மாதிரி படையை வண்டியை விற்றுட்டு போனேன்னா சரி சரி பரவாயில்ல இதை நான் எடுத்து இந்த காட்டுக்குள்ளே டைம் எவ்வளோன்னே தெரியாது. என்னோட டப்பு வந்து வெளியே போகிறதுக்கே மனசு வராது. நம்ம இங்கே பார்க்கக்கூடியதில் இந்த கிளைம்பர்ஸ் நிறைய இருக்கும் பாரு, இங்கே தெரியும் பாரு கிளைம்பர்ஸு. அதாவது கொடி மாதிரி மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் மரம் கிடையாது, ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி. இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா, பாருங்கள் மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு பாரு. இப்படியே நான் சின்ன பசங்களுக்கெல்லாம் மேலே போங்க, அது வரைக்கும் ஏறிட்டு போங்கும்போது அந்த கிளைம்பர் இங்கே இருக்குது பாருங்க இல்லையா, அந்த கிளைம்பர் அப்படியே படிக்கிட்டு மாதிரியே இருக்குது. அதெல்லாம் வேர்ட்ஸ் வர்த்தி என் ப்ளஷர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதாவது நகரப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு இது இருக்குது. அந்த வகையில் இது இந்த காடுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாகத்தான் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுத்தினங்க நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஒரு சிறுத்தை புலியினுடைய வாழிடம், அதனுடைய டெரிட்டரி இது இடம். இங்கேருந்து இந்த இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் பூரா அதனுடைய ஏரியா. அங்கங்கே என்ன பண்ணுன்னா தன்னுடைய பார்டரெல்லாம் மார்க் பண்ணி வைக்கும், வச்சுட்டு இந்த இடம் யாரும் இந்த பக்கம் எல்லாம் என்னுடைய வரக்கூடாது, நான் வரமாட்டேங்கிற அளவில் அதுக்கு அப்படியே பண்ணிட்டு போகும். நான் இங்கேருந்து போகலாம் கொஞ்சம் தூரம், ஒரு 10-15 நிமிஷம் மேலே மேடு ஏறினோம்னா அந்த சிறுத்தை புலியுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவோம். அங்கே அது மதியான நேரத்தில் அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் படுத்து தூங்கக்கூடிய பாறை. அது நம்மளை விட ரொம்ப சென்சிட்டிவ், நம்ம 100-150 அந்த பக்கம் பேசினாலும் கூட அதுக்குடைய காது ரொம்ப கூர்மையாக கேட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா நமக்கு ஆச்சுங்களா அது பாட்டுக்கு நம்ம ஒன்றும் பண்ணாது, அது ஓடி போயிடாது, நம்ம எதுக்கு வராது நம்ம ஆச்சுங்களா. உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான விலங்கு எதுன்னு கேட்டால் மனிதர்கள் தான். இந்த ரெண்டு கால மனிதர்களும் ரொம்ப மோசமானங்கிறதுனால மற்ற விலங்குகள்லாம் நம்மளை பார்த்து தான் பயப்படும், அதனால் அவைகள்லாம் அதுக்கு அது பாட்டுக்கு போயிடும். ஆச்சுங்களா சிறுத்தை வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம திரும்பி போயிடணும். அது வந்து எந்த விலங்கும் வந்து வேணும்னு வந்து மனிதர்களை அட்டாக் பண்ணாது. அதாவது இப்போ காட்டு எருமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க, கீழே தோட்டத்தில் காட்டு எருமை இருக்கும், அது நம்ம அந்த ரோட்டில் நடக்கும்போதே அப்படியே உத்து பார்க்கும் பார்த்துருக்கீங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அனிமலும் தன்னை சுற்றி ஒரு சேஃப்டி ஜோன் ஒன்று வச்சுருக்கோம், இத்தனை மீட்டருன்னு சொல்லி ஆச்சுங்களா. அந்த மீட்டருக்குள்ளே எந்த விலங்கு வந்தாலும் டக்குன்னு அலர்ட் ஆயிரும் ஆச்சுங்களா, அலர்ட் ஆகிடுது, நம்ம எல்லாம் அப்படியே பார்க்கும் இல்லைங்களா. அது ரொம்ப க்ளோஸாக கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஓ இதுக்கு மேலே நம்மளால் தங்கக்கூடியதில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பொழுதுமே வந்து விலங்குகள் கண்டால் நம்ம தூரத்தில் போயிடுறது தான் நமக்கு புத்திசாலி தரும். அது வந்து கிட்ட போய்ட்டு கொஞ்சம் பேர் இந்த ராத்திரி நேரத்தில் ரொம்ப க்ளோஸாக போயிடுவாங்க, கொஞ்சம் குடிபோதையில் போயிட்டு ரோட்டில் நடக்கும்போது எருமைகளோட பேசுகிறவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனால் எருமை பேசாது, அதனுடைய வழியை காமிச்சிடும். எங்கள் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரசேகர்ன்ற ஒரு இளைஞர் இருக்காருங்க, அவர் வந்து நாங்கள் அப்போ முதல்ல நிறைய நேச்சர் இயற்கை முகாமெல்லாம் நடத்துவோம், அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு ஒரு மாணவனாக இங்கே வந்தார், கலந்துக்கிட்டு அப்புறம் வந்து சார் நானும் உங்கள் கூட வர்றேன் சார்னார். சரி வாப்பா, அவர் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டதுனால சரி வான்னு சொல்லி எங்கள் கூடவே கண்டிப்பாக அவர் வந்து வந்ததவர் தான்
அணையிலேருந்து நான் எப்போ போதும் ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவேன், கரெக்டாக வந்துடுவார், நாங்கள் ரெண்டு பேரும் காட்டை சுற்றுவோம் வச்சுங்களா. ஆனால் என்ன ஆயிப்பாச்சுங்க, அவர் இப்படி தான் ஒரு நாள் என்ன ஆச்சுங்கன்னா, எங்கேயோ ஒரு காட்டுக்கு போயிட்டுருக்கும்போது, வழியாக போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு காட்டு எருமைக்கு திடீர்னு குறுக்க வந்துருச்சு. வந்த உடனே இவங்க ரெண்டு மூணு பசங்க போயிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படியே ஆள் ஆளுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டுருக்காங்க. அந்த ஓடுனதில் இவங்க ஓடி போய் ஒரு மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மரத்தில் போய் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பையன் மரத்தை அவர் களையை பிடிச்சி நிற்கும்போது இந்த எருமை என்ன பண்ணுதாமா, ஒரு 20 மீட்டர் ஆக போகும், அங்கேருந்து ஓடி வந்து இந்த மரத்தை முட்டும். இப்படியே ஒரு 4-5 தடவை பண்ணும்போது இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிடிச்சி இந்த களை உடஞ்சி நேராக அந்த எருமைக்கு முன்னால் விழுந்துட்டான். விழுந்த உடனே எருமை குத்தி குடலெல்லாம் எழிஞ்சு அப்படியே குடலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே காட்டை விட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1-2 வருஷம் நாங்கள் செத்து போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு ஏழை பையன், அவங்க அப்பா அவங்க ஒரே பையன், என்ன நம்பி காட்டுக்குள்ளே வந்தவனு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கடைசியில் 2 வருஷம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நல்லா ஆகிட்டு இப்போ மறுபடியும் எங்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அவருக்கு அவர் என்ன சார், ஆக்சிடென்ட்டுனா எங்கே வேணால் ஆகும், எங்கள் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ண முடியும், அது மாதிரி காட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி அவார்டு வின்னர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வச்சுங்களா. சாங்க்சுரியில் வந்து அவர் எடுத்த ஃபோட்டோ இன்றைக்கி அற்புதமான ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் எடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து இன்றைக்கி அவர் பாம்புகள் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் இப்போ வச்சுங்களா. இந்த ஒரே வருஷத்தில் அவர் இன்றைக்கி வெளியூர் போயிருக்கிறாரு. இன்றைக்கி இப்போ இந்த ஒரே வருஷத்தில் 18 வீடுகளுக்குள்ளே பூந்த 18 பாம்புகளை காப்பாற்றி கொண்டு போய் காட்டில் விட்டுருக்கிறாரு. அதே மாதிரி பாம்பு மக்கள்கிட்டருந்து பாம்பை காப்பாற்றி, நம்ம மக்களுக்கு பாம்புன்னா அடிச்சு கொள்ளு அப்படிங்கிற மைண்ட் செட்டு வச்சுங்களா. அதனால் அந்த பாம்பை பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டுருக்காரு. அந்த பாம்புகளெல்லாம் அவரை வாழ்நாள் முழுக்க அவரை நினைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு போர்க்குபைன் இந்த முள்ளம்பண்ணி கூட உன்னை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அப்புறம் இந்த காட்டில் வந்து இங்கே 6 வகையான தவளை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணார் வச்சுங்களா. அவர் ரொம்ப இப்போ பூச்சி இனங்களை பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு 2 வருஷம் இந்த காட்டு எருமை இங்கே பின்னாலேயே போகிறது வச்சுங்களா. அதனுடைய ஹேபிட் எப்படி இருக்குது எப்படி அதுவும் இருக்கலாம், பட்டு இருந்தாலும் அப்போ என்ன ஆச்சுன்னா அதுங்க எப்படி போகுது, ஒரு கூட்டத்தில் மொத்தம் 16 எருமைங்க வரும் வச்சுங்களா. 16க்கு மேலே பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும்போது அதுங்க வேறு ஒரு குரூப்பாக பிரிஞ்சிடும் வச்சுங்களா. மொத்தமாக 40-50 எல்லாம் இருக்காது, மேக்ஸிமம் 16 எருமைகளை குட்டிங்கெல்லாம் சேர்ந்து அதிகபட்சம் 16-18 ஆகும்போது அது 2 குரூப்பாக குறித்து இன்னொரு இடத்துக்கு போயிடும், இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆயிரும். இப்படி தான் எல்லா இடத்துக்கும் அதுங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி ஒரு இடத்த பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அந்த சிறுத்தைப்புலி இந்த ஏரியாவில் தான் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நமக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே பார்க்கக்கூடிய இந்த முகம் நீலகிரி செண்பகாம்பாங்க, நல்லா மோந்து பாருங்கள், நல்லா நல்ல மனமாக இருக்கும். நீலகிரி செண்பகா நல்ல வாசம் இருக்கும், காட்டு பூ தான் சரிங்களா. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிக சிறந்த அனுபவத்தை கொடுத்துச்சு. கரெக்டாக